வெல்கம் டு ஃப்ளா சேலஞ்சர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வாழ்க்கை பற்றிய ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ஒரு மனிதன் கடவுளை சந்தித்தான். கடவுளிடம், என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழிநடத்துவது என்று கேட்டான். கடவுள், நீ தங்கியிருக்கும் அறையை ஒரு முறை சென்று பார்த்துவிட்டு வா என்றார். அவனும் தன் அறைக்குள் சென்றான். அவனுடைய அறையின் மேற்கூரை கூறியதாம், உன் எண்ணங்களை நீ எப்போதும் உயர்வாக வை என்று. அவன் அறையின் காத்தாடி கூறியதாம், என்ன மாதிரி குளிர்ச்சியா கூலா நீ எப்பவும் இருக்க வேண்டும் என்று. கடிகாரம் கூறியதாம், நேரத்தை நீ எப்போதும் மதிக்க வேண்டும் என்று. காலண்டர் கூறியதாம், என்னை மாதிரி தினமும் நீ உன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று. மணிபர்ஸ் கூறியதாம், வருங்காலத்துக்காக நீ எப்பொழுதும் சேமிக்க வேண்டும் என்று. கண்ணாடி கூறியதாம், உன்னை மட்டும் எப்போதும் நீ கவனி என்று. விளக்கு கூறியதாம், என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்வில் நீ ஒளியேற்று என்று. ஜன்னல், பரந்த மனப்பன்மையாக நீ எப்போதும் இருக்க வேண்டும் என்று கூறியதாம். தரை, நீ என்னை போல் எப்பவும் எதையும் தாங்கும் சக்தியையும் கீழே பணிவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறியதாம். படிக்கட்டு கூறியதாம், வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் நீ ஏறும்போது கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று கூறியதாம். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அந்த மனிதன் கடவுளிடம் திரும்பவும் வந்தான். கடவுள் கூறினார், உன் வாழ்க்கைக்கான வழிகளை உன்னிடமே உள்ளன, உன் வாழ்க்கை என்னை வழிநடத்த சொல்கிறாயா என்று கேட்டார். வாழ்க்கைக்கான வழிகளும் வழிநடத்துதலும் உன்னிடமே உள்ளன, நீயே உனக்கு ஆசான் என்றார் கடவுள். நன்றி.